ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வாட்ச் இன்சைட் மை ஹேண்ட்பேக்கில் என்னோடய ஹேண்ட்பேக்கில் ட்ராவல் டைமில் கேரி பண்ணுற ஐட்டம்ஸ் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஐட்டம் டூத் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட்டு. ரெண்டாவது இந்த மாதிரி குட்டியாக ஷாம்பு ஒரு பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போவேன் யூஸ்வலாக. அதே போல் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு கோம்பு. இது பூஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேரி பண்ணுறது யூஸ்வலாக. அண்ட் இதெல்லாம் சம் ரேண்டம் ஸ்டஃப்பு, எங்கெங்கே எந்தெந்த ஹோட்டலில் உள்ளதுன்னு தெரியல. சில இதெல்லாம் கிடக்குது, டொமேட்டோ கெச்சப் எல்லாம். இது ஏன் நான் காமிச்சிருக்கேன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். இதுதான் ஹிஜாப் மேக்னெட்ஸு. அண்டு இது பெண்ணு கொஞ்சம் பேக் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, நானும் அப்படி இருக்குதுன்னு தான் வாங்கினேன். அண்டு கீஸு அதே மாதிரி. இப்போது இது வந்து சிரோனாவோட ப்ராடக்ட்ஸு. சிரோனா வந்து பேட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் அவேர்னஸ் தான் இது. அண்டு இது லூப் டூப்பு, எல்லாமே சிரோனா ப்ராடக்ட்ஸ் தான். இது மென்ஸ்ட்ரல் கப் வாஷு. அண்ட் ஃபைனல் ஐட்டம் வந்துட்டு சிரோனாவோட ரேஷ் க்ரீம். இது வந்து பேட் ஃப்ரீ பீரியட்ஸுங்கிறது மென்ஸ்ட்ரல் கப்பு தான். மென்ஸ்ட்ரல் கப்பு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ உள்ளே அதை கேரி பண்ணுறதுக்காகவே ஒரு பவுச் கொடுக்குறாங்க. இந்த பவுச்சில் வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி கப்பில் வந்துட்டு ஏபிசின்னு மூணு சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது நல்ல ஒரு குவாலிட்டியான சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. சிரோனா மென்ஸ்ட்ரல் கப் வந்துட்டு உங்களுக்கு பேடுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுங்கிற கவலை இல்லாமல், எந்த ஸ்டெயினும் ஆயிரும்ங்கிற பயம் இல்லாமல் 8 hours இருக்கலாம் ரிலாக்ஸாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே அதிலே ட்ரெயின் ஆயிரும். பவுச்சும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் லியூப் டோப்பு. இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து வலை 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 நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்சர்ட்டிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்க்கு இது வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஜஸ்ட் அதை பற்றின இருக்கிற மித்தெல்லாம் வந்து சும்மா தான். அண்ட் இது சிரோனா மென்ஸ்ட்ரல் கப் வாஷு. நீங்கள் எவ்ரி டைம் யூஸ் பண்ண அப்புறமும் இந்த மென்ஸ்ட்ரல் கப் வாஷில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். இந்த ரேஷ் க்ரீம் மெயினாக எதுக்குன்னா நம்மளோட தைஸில் வந்துட்டு நிறையா வந்து பிளாக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த பிளாக்னஸ்லாம் போகிறதுக்காக, டார்க்னஸ் போகிறதுக்காக இந்த மாதிரி ரேஷ் க்ரீம் அவங்க வச்சுருக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தேன், அது நல்லாவே சாஃப்டாகவும் இருக்குது அண்ட் நல்ல ஒரு பலனும் தெரியுது. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அது இருக்கும் அந்த ரேஷஸ் வர்றது வாய்ப்பு. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன கேரி பண்ணிக்கிறேன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் தான். கொஞ்சம் ஐட்டம் என்னப்பா இவ்வளோ நிறைய ஐட்டம் இருக்குது நீ யோசிக்கலாம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். எல்லாத்தையும் வச்சுப்பேன் தான், பட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இருக்கிறத தேவைக்கு யூஸ் பண்ணிப்பேன். என்ன சுருமா ஆல்வேஸ் மஸ்ட்டு, அதே மாதிரி லிப்பாமும் ஆல்வேஸ் மஸ்ட்டு. மற்ற எல்லா ஐட்டமுமே எக்ஸ்ட்ரா தான். அண்ட் எப்போவுமே கூட ஒரு பாடி ஸ்ப்ரே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுலேயும் தனியாக ஒரு லிப்பாம் வச்சுப்பேன். குட்டி குட்டி நெயில் கட்டர் அந்த மாதிரி குட்டி இந்த ஐட்டம்லாம், குட்டி குட்டி கேச்சரு அந்த மாதிரி, ஊக்கு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுச் வச்சு வச்சுப்பேன். ஆக்ஸ் ஆயில் இது எல்லாமே இருக்கவே முடியாது. அண்ட் அத்தர், ஏன்னா அங்கே வாங்கின கொஞ்சம் சாக்லேட்ஸும் இருக்குது. சரி ஓகே, சின்னதாக ஒரு குட்டி வீடியோ எடுத்துருவோம், எடுத்து போடலாம், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். மெயினாக இந்த கேர்ள்ஸுக்காக தான், அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அண்ட் இது சம் என்னோட கார்டன் சம் ஃபோட்டோஸ் இது. இது அப்படியே எடுத்தது தான், அதோடு நான் பேக்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சம் துட்டும் இருக்குது. சிரோனாவோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினா எனி கோடு இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.